உங்களாக்கள் முதல் யுத்தத்துக்கு முதல் இருந்தா சொல்றாங்க. கோவின் ப்ளாக்ஸ், ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் வந்து கவின். இன்றைக்கி என்ன நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு அட்வென்ச்சரான ஒரு யாருக்கெல்லாம் மலை ஏற பிடிக்கும், யாருக்கெல்லாம் சிகிரியா மாதிரி இடம் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்கீங்களா? அப்படியானவங்களுக்கு தான் இந்த வீடியோ. எப்படின்னா வந்து இப்போ நம்ம எங்கே போகணும்னா ட்ரிங்கோவில் தான் இந்த இடம் இருக்குது. நான் பெட் பண்ணி சொல்லுவேன், 100-50% பேருக்கு வந்து இப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்றதே தெரியாது. இது எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திரியாய் இருக்குது தானே, திரிங்கோமலை திரியாயில் தான் வந்து இந்த இடம் இருக்குது. கிரிகண்டு சேயன்ற ஒரு விகார் விகாரம் எப்படின்னா வந்து நம்ம வெல்கம் விகார போயிருப்போம் தானே, அப்படித்தான். ஆனால் இது வந்து அதை விட கொஞ்சம் அட்வென்ச்சரானது, அதாவது வந்து புராதன சிதைவுகளோட சேர்ந்த மாதிரியான ஒரு விகாரம். நான் போகும்போது இந்த வழியை பார்த்தீங்கன்னாலே தெரியும், இதால் தான் மேலே போகணும். நான் நினைக்கிறேன் ஒரு 200 மீட்டர் 250 மீட்டர் என்னமோ வந்து ஸ்டெப்பாலே ஏறி போகணும். அது வேறு லெவலாக இருக்கும். அதுவும் இப்படின்ட்டு நான் வந்தது வந்து வெயில், ஸோ வந்து இந்த வெயிலுக்குள்ளே வந்தேனால ஏலாம் போயிட்டு இப்போ நான் முடிச்சுட்டு தான் இந்த வீடியோ இன்ட்ரோ வீடியோவே எடுக்கிறேன். இந்த வீடியோ வந்து வேறு லெவலில் ஒரு என்ஜாய்மெண்ட், ஒரு ஃபன்னான வீடியோவாக இருக்க போது மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பாருங்கள். சரி வாங்க வீடியோக்கு. உள்ளே வந்தோடனே வந்து கார் பார்க்கிங் இந்த மட்டும்தான் போர்டு இருக்குது, ஆனால் பைக் பார்க்கிங்கான எந்த போர்டையும் காணலை. அப்போ நம்ம எங்களை பைக் இதில் அப்படியே பார்க் பண்ணிவிட்டு இப்படியே பார்த்தா கடைகளெல்லாம் இருந்ததுக்கான அறிகுறிகள் இருக்குது, ஆனால் கடைகள் ஒன்றுமே ஓப்பன் ஆகலை. நான் நினைக்கிறேன் ஸ்டார்டிங்கில் வந்து இது நல்லா ஃபேமஸாக இருந்த ஒரு இடம், இல்லாட்டி இந்த சீசன் இல்லை போல். இப்போ சீசன் இல்லாததால் வந்து கடைகள் ஒன்றுமே இல்லை, ஆனால் கடைகள் இருந்ததுக்கான அறிகுறிகளெல்லாம் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னாலே தெரியும் இதாக இருக்குது, ஐஸ்கிரீம் கோண்ட படம் போட்டு கடைகள் இருந்ததுக்கான ஃப்ரிட்ஜ் எல்லாம் இருக்குது. இல்லை இல்லை சோடாலாம் இருக்குது ஃப்ரிட்ஜுக்குள்ளே, உங்களை பார்க்கறதுக்கு இந்த பார்த்தீங்களா சோடாலாம் இருக்குது, ஆனால் ஆக்கள் தான் இல்லை, ஏன் ஓப்பன் இல்லைன்னு தெரியலை. சரி, ஆனால் இன்னும் நிறைய தூரம் நடக்கணும் மம்முள்ள. இது என்ன இதெல்லாம் சிங்களத்தால் போட்டிருக்கிறாங்க, இதெல்லாம் அதுக்குள்ளே இருக்குன்னு போட்டிருக்காங்களா இல்லை என்னென்று எனக்கு விளங்கல. இது இதெல்லாம் சிங்களத்தால் போட்டிருக்கிறாங்க, அப்படியே அதை போடுறதான் போகிறீங்க டூரிஸ்ட்டுண்டா? 3 லாங்குவேஜ்லையும் போடத்தானடா வேணும், ஒரே லாங்குவேஜில் போட்டால் யாருடா பாப்பா? இப்படியே போவோம். தண்ணி போட்டில் வாங்குவோம்டா, தண்ணி போட்டிலும் இல்லை நீர். என்னடா அதில் வந்து ஒரு குக்கு ஒரு ஆள் இருந்தவரை பார்த்துட்டு கேட்டோம், கடை என்ன க்ளோஸ் ஆண்டு இல்லை ஓப்பனில் தான் இருக்குது கடை. அப்போ ஸோ அவங்கள கூப்பிட்டுருக்கார் கடைக்கு வர சொல்லி, அவர்கிட்ட வாங்கிட்டு நம்ம போனோம்டா தான் நிறைய தூரம் நடக்கணும். ஸோ தண்ணி விடாச்சாலும் எதுவும் வாங்கி குடிச்சிட்டு போகலாம். கீழே ஒரு தண்ணி பாட்டிலும் ஒரு சோடாவும் வாங்கினோம், என்ன நிறைய தூரம் நடக்கணும், சும வெயில் வேறு, அப்போதான் ஓகேவா இருக்கும். ஆனால் சனம் வரமா வளமையா இல்லை இந்த முறை வரலண்ணே ஏண்டா எல்லாத்துக்கும் விலைவாசி கூடினா அப்படி இருங்களே. இதுக்கு டிக்கெட்டா முதல் போறதுக்கு? அப்படி எதுவும் இப்படியே நடந்து போகணும்னு நினைக்கிறேன். நீங்க எவ்வளவு தூரம் வந்து இதுல கிலோமீட்டரோ மீட்டரோ எந்த ஒரு இதுவும் போடலை, எந்த ஒரு போட்லையும் போடலை எத்தனை கிலோமீட்டர்ன்ட்டு. ஆனா டூரிஸ்ட் இருக்காங்களோ இல்லையோ நிறைய குரங்கு மட்டும் இருக்குது இது ஃபுல்லாவே. சரி போ, எவ்வளவு தூரம் நடக்கணும்னு தெரியல, போய் பார்ப்போம். கீழே பாத்தீங்கடா ஒரு தடாகம் மாதிரி ஒன்று இருக்கு, வா செம்மையா இருக்குது. இந்த அடிக்கிற வயலுக்குள்ளேயும் வத்தாமல் இருக்குது, ஆனால் தண்ணி தான் ஒரு பச்சை கலரில் இருக்கு. ஆனால் அந்த ஆளெலாம் போட் வச்சுருக்காங்க, அந்த மலையெல்லாம் ஏறணுமோ தெரியா? இந்த போட் இருக்கு விளங்க ஜலோ கலரில், வங்க மட்டும் போகணுமோ தெரியா? இன்றைக்கு நடட ராஜா தான் போல. ஓகே, இங்கே 2 போர்டு வச்சுருக்காங்க. இதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒன்று வந்து தொல்லியல் தடை செய்யப்பட்ட பகுதி, அதாவது ரூல்ஸ், இங்கே என்னென்ன செய்யக்கூடாது அப்படி செஞ்சால் என்ன நடக்கும் என்று சொல்லி தான் போட்டிருக்காங்க. இதில் வந்து இந்த இடத்துல வந்து பயிரிடுறது, துப்புரவு செய்கிறது, நெருப்பு வைக்கிறது, மரங்களை வெட்டுறது, கல்லை உடைக்கிறது, அப்படி அப்படியான செஞ்சால் வந்து 50,000 குறையாததும் 2,50,000 மேற்படாத தண்டனையும், அப்படி இல்லாட்டி பிணை வழங்க முடியாத 2 தண்டங்களும் விதிக்கப்படக்கூடிய குற்றங்கள் ஆகும். சரியா, இப்படிதான் செஞ்சால் வந்து இவ்வளவுத்துக்கு பெறுமதியான தண்டங்கள் விதிக்கக்கூடிய குற்றமும் ஆகுமா மாதிரி என்று சொல்லி தொல்லியல் பணிப்பாளர் தொன்னியல் திணைக்களம் வந்து இதில் வந்து போட்டிருக்காங்க. இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்னென்று பார்த்தீங்கன்னா வந்து இது வரலாறு, புத்த பெருமானின் புனித தலைமுடியை புதைத்து
தாபஸு மற்றும் பல்லுக்கு ஆகிய இரண்டு வணிகர்களினால் கிரிஹண்டு தூபி கிறிஸ்துவுக்கு முன் 528 திருகோணமலையில் திரியாய எனும் இடத்தில் நிர்மாணிக்கப்பட்டது. இது உலகத்தின் முதலாவது தூபியாக கருதப்படுகின்றது. வா, வேற லெவல். இது வந்து உலகத்திலேயே முதலாவது தூபியாக கருதப்படுது. யாருக்கு தெரியும் இவன் வைக்கிறதானே வரலாறு. நாம் நம்ம கிறிஸ்துவுக்கு பின் 67 தொடக்கம் 111 கிடைப்பட்ட கால யுகத்தில் இந்த பிரதேசத்தில் வசப மன்னனினால் நித்துபத் பான பெரும் குளம் கட்டப்பட்டதாக பூஜாவளி எனும் மேட்டில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பல்லவர் கால எழுத்துக்களை கொண்டு 20 நீளமும் 5 அகலமும் உடைய திரியாய கல்வெட்டு இதில் பொறிக்கப்பட்டுள்ள எழுத்துக்களுக்கு அமைவாக 8ஆம் நூற்றாண்டிற்குரியது என்பது அறிஞர் பரணவிதாரன் அவர்களின் அபிப்பிராயம் ஆகும். கிறிஸ்துவுக்கு பின் 733 தொடக்கம் 722 இடைப்பட்ட மன்னர் கால யுகத்தில் ஆட்சி செய்த சீலாமேக மன்னனினால் இந்த கல்வெட்டு பொறிக்கப்பட்டுள்ளது. கிறிஸ்துவுக்கு பின் 1055 தொடக்கம் 1110 இடைப்பட்ட காலத்தில் மகாவிஜயபாக மன்னனினால் இந்த விகாரை புனரமைக்கப்பட்டதாக மகாவம்சம் கூறுகின்றது என்று சொல்லி வரலாறு போட்டிருக்கிறாங்க. அப்ப நாம இப்ப பார்க்க போறது வந்து ஒரு வரலாறு பிரசித்தி பெற்ற ஒரு இடத்தை தான் பார்க்க போறோம். அப்ப எனக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்குது இதுல என்ன இருக்கும். ஏண்டா வந்து அவ்வளவு பெரிய பெரிய மன்னர்கள் தெரியும் தானே, எங்கட ஸ்ரீலங்காவை வந்து கட்டி ஆண்ட மன்னர்கள் என்னும் போது அவங்க என்னென்ன மாதிரி செஞ்சிருக்கிறாங்க அதெல்லாம் பார்க்கறதுக்கான பாக்கியம் எங்களுக்கு கொடுத்து வச்சிருக்குது. ஸோ நாங்கள் போய் பார்ப்போம். டூரிஸ்ட் அதை பார்த்துட்டு தான் வராங்க பெரும்பாலான ஆட்கள். ஏய், வேற லெவல் பிளேஸ்டாப்பா, மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்க. உண்மையாக வேற லெவல். நம்மளோட சிகிரியா இருக்கு தானே, சிகிரியா மாதிரி இருக்கு அந்த ஸ்டெப் எல்லாம். ஆனால் ஓரளவுக்கு பரவாயில்ல. ரெண்டு பக்கமுமே வந்து மரம் இருக்கிறதால வந்து அவ்வளவுக்கு வெயில் காட்டலை. ஆனால் போகும்போதே தண்ணி பாட்டில் ஏதாவது வாங்கிட்டு போயிருங்க, இல்லாட்டி சரியான கஷ்டம். பாதி தூரம் தான் ஏரியே வந்திருப்போம், ஆனால் செமையாக கலைக்குது. சிகிரியா மாதிரி தான் இருக்கு, செமையாக கலைக்குது. வெயிலும் தானே, அதுதான் அப்படி. ஆனால் செம வியூ பாயிண்ட். பெரும்பாலான நான் சொல்லுவேன் 100% பேருக்கு, 100% ஆக்கள்ல 50% பேருக்கு ரிங்கோல் எப்படி ஒரு இடம் இருக்குன்னே தெரியாது. சீரியஸா ஏன்னா எனக்கே தெரியாது. இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வரேன்னா நான் நினைச்சு கூட பார்க்கல. இப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு 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 பர்சன் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணாமல் வந்த இடத்துல எனக்கு ஒரு ஃபுல்ஃபில் எதிர்பார்த்ததை விட நிறைய கிடைச்சதுன்ற ஒரு இதுதான். எனக்கு அவ்வளோ கலைக்குது. ஏறி 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 வந்துட்டேன் வந்துட்டோம். இந்த மாதிரிதான் இருக்கு. வந்தா நல்ல, இதுக்கு மேல இல்லாதுடா என்னால. வேற லெவலான வியூ பாயிண்ட், செம வியூ பாயிண்ட். அப்படியே இருந்து பார்க்க அங்கால இடங்கள்ல இருக்கிற வீடு, குளம், மரங்கள் அப்படியே விளங்குது. ஒரு 100 கிலோமீட்டருக்கு மேல என்னென்ன விஷயம் எல்லாம் இருக்கும் அப்படியே விளங்குது. செம வியூ பாயிண்ட். உங்களோட லவ்வரோடையோ அல்லது யாரோடையும் வந்து யாரோ ஃபேமிலியோட வாங்கல, தனியாக வராங்க எக்ஸ் பெரும்பாலும். ஏன்னா தனியாக வந்ததால் வந்து எனக்கு பெரும்பாலும் அவ்வளவு நல்லா இல்லை. இன்னும் மாதிரி இன்னும் ரெண்டு பேரோட வந்திருந்தாலோ நல்ல ஃப்ரெண்ட்ஸோட யாரும் வந்திருந்தாலோ இன்னும் என்டர்டெயின்மெண்ட்டாக கதைச்சி பாடி நக்கால் அடித்து வர செம்மையாக இருக்கும். அதுவும் உங்களோட கேர்ள் ஃப்ரெண்டோட வந்தீங்கன்னா வேறு லெவல் பிளேஸ். ஒரு சைலண்டாக இருக்கும், யாருமே இருக்க மாட்டாங்க, ஒரு நல்ல அட்வென்ச்சர் ட்ரிப் மாதிரி இருக்கும், எல்லாமே நல்லாயிருக்கும். வந்து பாருங்கள். என்ன இருந்தாலும் வந்து நாம செல்பரோட போறது சரியில்லை. ஸோ செல்பர் அப்படியே கழட்டி வச்சுட்டு வெறுங்காலோட போவோம். அதுதான் நோக்கி. என்ன இருந்தாலும் ஒரு சமய ஸ்தலம். ஏய், கருங்கல் பாருடா அப்பா, கருங்கல் பாரு. கருங்கல்ல தான் கால் தான் சமையா சுடுது. இப்படி பாருங்களேன், அப்படி அந்த தூண் வச்சிருக்கிறாங்க. இந்த கேமராக்கு சின்னா இருக்கு. நாளைக்கு ஒரு 8 அடி 9 அடி கிட்ட வரும்னு நினைக்கிறேன். ஒவ்வொரு தூணும் கருங்கல். அந்த கருங்கல்ல தான் குடஞ்சே செஞ்சிருக்கிறாங்க அந்த சிற்பம். எங்க இந்த சிங்கிள் ஈஸ்ட ஒரு சமய வணக்க ஸ்தலத்துக்கு போனாலும் இப்படி ஒரு என்ன சொல்றேன், ஒரு சந்திரவட்ட கல் மாதிரி ஒரு அமைப்பு வந்து செஞ்சிருவாங்க. அப்படியே உள்ள போனா புத்த பெருமான் அப்படியே இருக்கிறார். கால் தான் செம்மையாக சுடுது. இன்றைக்கு தான் பூவும் வச்சுருக்குறாங்க. இப்போ டெய்லி வந்து அதை பராமரிக்கிறாங்க. பராமரிக்கலன்னு சொல்லலாம், ஏண்டா டெய்லி பூ வச்சு தான் இருக்கிறாங்க.
கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கரங்கள் தான் ஃபுல்லாக. அப்பா நடக்கதான் எல்லாம் இருக்கு. இந்த செம்ம ஹீட், நான் வேற பாட்டாக கழிச்சு வந்துட்டேன், பாட்டாக தான் கலட்டணும். நாலு பக்கத்துலேயும் புத்தர் சிலை வச்சிருக்கிறாங்க. நீங்க பாருங்க, சீடர்கள் வந்து புத்தர் பிக்குமார்கள் வந்து அப்படியே புத்தரை வந்து வணங்குற மாதிரி ஒரு சில. ஒரு அமைதி வேற லெவலான பிளேஸ் பா உண்மையாவே. ஆனால் இன்னும் ஒரு என்ன சொல்ற, ஒரு டூரிஸ்ட் இருக்கிற டைம் வந்திருந்தா இன்னும் இதை விட பெட்டரா இருந்துருக்கும். நம்மளுக்கு சிங்களம் வாசிக்க தெரியுமா இருந்தா என்னென்ன போட்டிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தெடுக்கலாம். இதுனடா தூக்கு போடுற மாதிரி இருக்கு, அதான் இருக்காது. சிங்களம் தெரிஞ்ச யாரா யாரும் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா என்ன போட்டிருக்காங்கன்னு பார்த்து சொல்லுங்க, எங்களுக்கு கமெண்ட்ல பண்ணி விடுங்க. ஆனால் அந்த அந்த வணக்க ஸ்தலம் இந்த இந்த இடத்த வந்து கிளீனாக தான் வச்சுருக்காங்க. எப்படியும் பெரும்பாலான சிங்கள மக்கள் வந்து இயற்கையை அழிக்க விரும்புகிற இல்லை தானே, இயற்கையோடு தான் இருக்கிற விரும்புவாங்க. இங்கே பார்த்தீங்களா அப்படியே மதில் மாதிரி இருக்குது. அப்படியே இங்கே இருந்து பாருங்களேன் வியூ பாயிண்ட், செம வியூ. ஆனால் அந்த வெயிலும் இல்லாமல் ஒரு நல்ல இதாக இருந்துச்சுடா, செம்மையாக இருந்துருக்குண்டா அப்போ இன்னுமே. சரி அப்படியே நடந்து போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படின்ட்டு. இன்னும் ஒருத்தரோட வந்துருந்தா நல்லா கதைச்சி 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 கொஞ்சம் என்ஜாய்மெண்ட்டாக போயிருக்கும். வீடியோ தனியாக வந்ததால் வந்து எவனை கூப்பிட்டாலும் அதுக்கு ஒரு காரணம் சொல்கிறானே, மச்சான் அங்கே வேலடா இங்கே வேலடா அப்படின்னு. என்னத்தை செய்கிறேன், அப்பா கால் தான் அழுது. நாளைக்கு எப்படியும் பொக்குளிச்சிடும் கால். பேசாம பாட்டா போட்டுட்டே வருவோமா அந்த மாதிரியும் ஃபீலா இருக்கு. என்னால முடியல ஆண்டவரே. ஓடி தப்பி போட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், தயவு செய்து ஒரு பகல் டைம்ல வந்துடுறாங்க, அதுவும் இப்படி பகல் டைம்ல வாரதா இருந்தா தயவு செய்து இங்க எப்போ வாரண்டா இருந்தாலும் ஃப்ரெண்ட்ஸோட வாங்க, ஃப்ரெண்ட்ஸோடயோ அல்லது ஃபேமிலியோடயோ அது யாராவது ஒரு ஆளோட வாங்க. ஏன்னாண்டா இங்க யாரு நம்மள அடிச்சு போட்டாலும் அல்லது பாம்பு கடிச்சாலும் ஒரு ஈ காக்கா இல்லை இல்லை. அப்போ அப்போ ஒரு படியன் போனவன் அவனை இன்னும் காணலையே அப்படின்ட்டு தேடி வாரதா இருந்தாலும் மேக்சிமம் 5 or 6 hours பிறகுதான் யாருந்தாலும் வருவான். ஏனண்டா ஒருத்தருமே இங்க இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி கூட இல்லை, சரியா? அவ்வளவு ஹீட் சொல்ல இயலாது. ஏனண்டா என்னால் இதையே தாங்க இயலாம போய் பாட்டாவே போட்டு வந்துட்டேன். வேற என்னத்த உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் எனக்கு தெரியல. இப்படியே போகுது, போய் பார்ப்போம் என்ன இருக்குது அப்படி. இந்த இதாலையும் ஒரு படி ஒன்று மாதிரி கீழே இறங்கி போகுது, இதுக்குள்ள அப்படி என்ன இருக்கு, அதுவும் அப்படியே கீழே போகுது. சரி நடந்து போய் பார்ப்போம், பாதம் மாதிரி இருக்குது போய் பார்ப்போம். இதுக்கு மேலால அங்கால போறது சேஃப் இல்லை. இன்னும் யாரும் ரெண்டு பிள்ளையரோட வந்திருந்தா போறது பெட்டர். மற்ற மாதிரி ஒன்றுமே இல்லை, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னா ஒரு என்டர்டைன்மெண்ட்டா வந்து பாக்குறதுக்கு ஏற்ற ஒரு பிளேஸ், அவ்வளவுதான் இதுல சொல்லலாம். மற்றபடி ஆஹா ஓஹோ சொல்லி சிகிரியால இருக்கிற மாதிரி அவ்வளவுக்கு அட்வென்ச்சரா இல்லாட்டியும் ஓரளவுக்கு ஓகே. ஓகே, இது என்ன மரம்னு உங்களுக்கு தெரியுமா?
தெரிஞ்சிருந்தா கீழே கமெண்ட்ல பண்ணுங்க. இது என்னடா வீடுகள்ல வீடு கட்டினாலோ அல்லது அப்படி எதுவும் செஞ்சாலோ அப்படி அந்த கண் படாம இருக்கிறதுக்கு முன்னு கேட்பாங்க தானே, அந்த மாதிரிதான். யாருக்கும் இந்த மரம் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. இதுல நாம ஒரு வேலை செய்யலாம், எங்கட பேரை வந்து அப்படி எழுதி வச்சா இவ்வளவு காலம் இந்த மரம் உயிரோடு இருக்கிற வரைக்கும் அந்த பேர் அப்படியே இருக்கும். எங்களோட சேனல்ற பேர் இதில் எழுதி விடுவோம், ஓகேவா? அதுக்கு இப்ப ஓகே இந்த இருக்குது, இந்த முள்ளை எடுத்து இந்த முள்ளாலதான் நான் பேர் எழுத போறேன். கொஞ்சம் கஷ்டமா இருக்கு, இந்த கையில கேமரா பிடிச்சிட்டு இந்த கையால எழுதுறது, எழுதி போட்டு உங்களுக்கு காட்டுறேன், ஓகேவா? கவின் ப்ளாக்ஸ், ஓகே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாரெல்லாம் இந்த இதை வந்து பாக்குறாங்களோ கவின் ப்ளாக்ஸ் என்ன வந்து இந்த இடத்துக்கு வரவங்க வந்து இந்த இடத்துக்கு ஃப்ரெண்ட்ஸ் நீங்க யாரும் அப்படி வந்தீங்கன்னா கவின் ப்ளாக்ஸ்ன்றத வந்து போட்டோ எடுத்து எங்களோட மெயிலுக்கு அனுப்பி விடுங்க. கவின் 2024@gmail.com இதுதான் எங்களோட மெயில் பாஸ் மெயில் ஐடி. ஸோ அதுக்கு வந்து அனுப்பி விடுங்க. இது எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த கீழ் ஸ்டெப்பால் இறங்கி வந்தீங்கன்னா இங்கால ஒரு ஒரு ஓட மாதிரி ஒன்று போகும், ஒரு வழி மாதிரி ஒன்று போகும், அதுக்குள்ளதான் இந்த மரம் இருக்கு. ஓகே ஓகே முக்கியமான விஷயம் என்னென்னா வந்து நாம எங்கேயாவது ஒரு டிராவலிங்குக்கு எங்கேயாவது போனோம்டா இப்படியான நம்ம குடிச்ச சோடா பாட்டில்ஸ் பொலித்தீன்ஸ் பேக் அப்படியெல்லாம் வந்து கண்ட கண்ட இடங்கள்ல வீசாம அதை அப்படியே பத்திரமா கொண்டு வந்து ஒரு எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல டஸ்ட்பின் போடுற இடங்கள்ல கொண்டு வந்து போடுங்க. இப்படியான இடங்கள்ல போடுறதால வந்து எங்கட ஸ்ரீலங்காவையே வந்து நாம வந்து ஒரு அசுத்தமாக்குறோம். அதாவது வந்து ஒரு சுற்றுலாவே டூரிஸ்ட் யாரும் வந்தாங்கடா வந்து ஸ்ரீலங்கா வந்து குப்பை அப்படின்னு சொல்லிடக்கூடாது. பெரும்பாலான ஸ்ரீலங்கா டூரிஸ்ட்டை நாம விசாரிக்கணும், வந்த கதைப்பம் தானே டூரிஸ்ட்டை என்ன மாதிரி ஸ்ரீலங்கா அப்படி இருக்குன்னு கேட்டால் சீரியஸ்லி அவ்வளோ சுத்தமாக இருக்குது, இயற்கையாக இருக்குது, நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவாங்க. அந்த ஃபீட்பேக்கை வந்து நாம உடைச்சிடக்கூடாது, சரியா? ஏன்டா வந்து பெரும்பான்மையான ஆக்கள் சொன்னால் விளங்காது, எங்களை மாதிரியான சமுதாயத்துக்கு வந்து சொன்னால் விளங்கும். ஸோ வந்து குப்பையில வந்து வீசாம வீட்டை கொண்டு போய் வீசுங்க. இதில் பெருசாக ஒன்றும் இல்லை, ஏதாவது ஒரு பேக் ஒன்று கொண்டு இருக்கோம் பேக்கில் போட்டால் அப்படி வீட்டை கொண்டு போய் வீசலாம். ஓகே ஐயே தமிழ் கத்தாக்குறன புழுவன், தமிழ் கத்தாக்குறன புழுவன், ஓகே பாய். நாம தமிழ் கதைக்க தெரியுமா அப்படின்னு கேட்டேன், தமிழ் கொஞ்சம் எனக்கு அவ்வளோத்துக்கு சிங்களம் தெரியாது. ஸோ அப்போ தமிழ் கதைக்க தெரியுமா இருந்தால் கொஞ்சம் ஏதாவது பற்றி விசாரிக்கலாம், ஏதாவது கேட்கலாம் அப்படின்னு யோசிச்சேன், முடியலை. ஸோ சார் ஓகே நாம் விளக்கிடுவோம், வந்த டைம் ஓகே, நீ விளக்கிட்டா தான் ஓகே, இல்லாட்டி இன்னும் வெயில் வந்துடும், இதுக்கு அப்புறம் என்னாலையலா. வணக்கம் அண்ணா, வச்சுக்கிறேன். இந்த இடமா நீங்க மூதுரா? அப்ப இங்க என்ன விவசாயத்துக்கு எப்படி வந்தது? நான் மெஷின் டிரைவரா. மெஷின் டிரைவரா வந்தது. அது இந்த வெயிலா இருக்குதுக்குள்ள என்ன தண்ணி இட எடுக்கறாங்க விவசாயத்துக்கு? குளம் இருக்கா? கங்கையில இருந்து வருதா? இப்போ இங்க இங்க இதுல இருந்து இருக்குல்ல ஒரு விகாரம் ஒன்று இருக்குல்ல, போயிருக்கீங்களா? அந்த அதுல வந்து காலத்துல வந்த விகாரம் தான் அது, பாத்தீங்களா? அதுக்குள்ள உடைஞ்ச ஒரு விகாரம் மாதிரி ஒன்று இருக்கு உள்ள. அப்படின்னா இதுக்குள்ள சுத்தி பார்க்க போனா எங்கட சிங்களாக்களோட தமிழாக்கள் கூட இருக்காங்க. வீரமானார் வீரமாநகர். அப்ப காலையில வந்தா எத்தனை மணி போவீங்க? இல்ல நான் அங்கேயே தான் நிக்கிறேன். இங்கே நிக்கிறீங்க? குடும்பம் எல்லாம் அங்க இங்க அங்க நிக்கிறீங்க? இங்க ஃப்ரெண்ட் ஒரு ஆள். நானும் பார்த்தேன், என்னடா இந்த வெயிலுக்குள்ள செய்யறாங்களோ, எங்க தண்ணி எடுக்கிறாங்களோ தெரியா, தண்ணி இந்தா போறது கங்க, அந்த கங்கையில இருந்து வர தண்ணி அப்படி மறைச்சு இங்க எடுத்து கட்டுறேன், மறைச்சு ஜல வாய்க்கால எடுக்கிறேன் கட்டுறாங்க. அதுதான் பாப்போம். ஏடா பெரும்பாலும் காடா தான் இருக்கு இந்த இடம் பெருசு, உங்களுக்கு காடா வயல்வெளி செய்யறாங்களா? அங்காலெல்லாம் ஃபுல்லா வயல், ஆனா ஆட்கள் பெரும்பாலும் குறைவு தான், குறைவு தான். ஸ்கூல் ஹாஸ்பிட்டல் எல்லாம் உங்க டவுனுக்கு தான் போனோம், இங்க இருக்கா? இல்ல இங்க இருக்கு, ஹாஸ்பிட்டல் எல்லாம் இருக்கா? அது எமர்ஜென்சி இருந்தா மட்டும் அங்க டவுனுக்கு போகணும் தானே? ஏன்னா அதுக்குள்ள போனா டூரிஸ்ட் பிளேஸ் தான், ஆட்கள் யாருமே இல்ல அந்த இதுக்குள்ள. நானும் எக்ஸ்பெக்ட் பண்ணி போன நிறைய ஆட்கள் இருப்பாங்க அப்படின்னு ஒருத்தரும் இல்ல. வரும்போது கண்டு நீங்க இருந்தீங்க, சோ கேட்சிட்டு போமே. தேங்க்ஸ் சார், கேட்சதுக்கு எங்களுக்கு ஆண்டி ரெஸ்பெக்ட் பண்ணி கேட்சதுக்கு தேங்க்யூ. ஓகே ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னடா வந்து கிரிகண்டு சேய விகார வந்து ஒரு புராதன காலத்து ஒரு பழமை வாய்ந்தது என்று சொல்லி
நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இன்றைக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருந்தேன். உண்மையாக ஒரு அட்வென்ச்சரான ஒரு என்டர்டைன்மெண்ட்டான ஒரு சிகிரியா மாதிரி கிட்டத்தட்ட 100-25%, 50%, 50% சொல்லலை 25% வந்து ஒரு ஓகேவான ஒரு பிளேஸ் தான் வந்தது. இது வந்து எங்கேன்னு பார்த்தீங்கன்னா ட்ரிங்கோமல்லி 3i இருக்குது தானே, 3i இந்த பிளேஸில் தான் வந்து இது இருக்குது. அப்போ ஸோ நீங்கள் வந்து யாரும் ஃபேமிலியோட ட்ரிங்கோவில் ஏதாவது பிளேஸ் பார்க்க வரீங்க, அல்லது ஸ்கூல் சார்பாக வந்து ட்ரிப் வரீங்க பிள்ளைகளை கூட்டிகிட்டு அப்படின்டா, தயவுசெய்து இந்த இடத்த போய் பாருங்கள், வேறு லெவலான ஒரு பிளேஸ் சரியா. அதோட வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டான அட்வென்ச்சரான ஒரு ட்ரிப். ஸோ எங்களோட சேனலில் வந்து இதே மாதிரி வீடியோஸ் வந்து நிறைய வரும். ஸோ எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோவில் நிறைய குறைகளை எல்லாம் கமெண்டில் பண்ணுங்கள், பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களோட இந்த வீடியோ வந்து யாரும் ட்ரிப் வலிக்கிற அட்வென்ச்சரை விரும்புகிற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுருங்க. ஸோ ஓகே பாய், செமையாக கலக்குது, இதுக்கு மேலே எல்லாத்தையும் நான் போகிறேன், பாய்.